ओम श्री साई राम श्री सत्य साई कल्पद्रुवम नित्य पारायणम इन्रिय पगुदिल नाम केट्कुम अष्टोत्तिरम ओम श्री साई अनाथ नाथाय नमः साई राम ओम श्री साई राम ओम श्री साई अनाथ नाथाय नमः அநாதைகளின் நாதன் அதாவது ஆதரவாளரான ஸ்ரீ சாயிக்கு எங்கள் நமஸ்காரம். உலகத்தில் எவன் ஒருவனுக்கு யாருமே இல்லையோ அவனுக்கு பகவான் இருக்கிறார் என்பார்கள். அநாதைக்கு தெய்வமே துணை என்று ஒரு மராத்திய பழமொழி. உலகத்தில் ஒவ்வொரு உயிருக்கும் ஆதரவாக இருப்பது இறைவன் ஒருவன்தான். அதனால் இங்கு யாரும் அநாதை இல்லை. ஆனால் இந்த உலகத்து மக்களோ இறைவனை ஒதுக்கி வைக்கிறார்கள். அதனால்தான் அவர்களுக்கு தாங்கள் அநாதை என்ற எண்ணம் வருகிறது. பகவான் பாபாவின் பெயரே தெய்வ மாதா பிதா. அதாவது சாய்பாபா உலகத்துக்கு ஆதரவாக இருக்கிறார், அநாதைகளுக்கு நாதனாக இருக்கிறார். சாயியின் ஷிரடி அவதாரத்தில் ஒரு உண்மை கதை. ஷிரடி சாயிநாதரின் ஆதரவுக்காக அரசன் முதல் ஆண்டி வரை, நோயாளி முதல் ஆரோக்கியமானவன் வரை அநேக பக்தர்கள் வருவார்கள். அப்படிப்பட்டவர்களில் பாகோஜி ஷிண்டே என்பவர் ஒரு பக்தர். அவருடைய முன்பிறவியின் கர்மவினையால் இந்த பிறவியில் அவருக்கு தொழுநோய் வந்தது. அவர் வீட்டில் குடும்பத்தினரை விட்டு ஒதுங்கி இருந்தார். அந்த பாகோஜி சாய்நாதரிடம் அடைக்கலம் தேடி வந்தார். அநாதைகளின் நாதன் அவரை தன் அருகில் அழைத்தார். அது மட்டுமல்ல, சாய்நாதர் ஒவ்வொரு நாளும் தானே பாகோஜியின் புண்களை கழுவி சுத்தப்படுத்தினார். அந்த புண்களின் மீது எண்ணெயும் மஞ்சளும் தடவி கட்டு போட்டார். அது மட்டுமா, சாப்பிடும்போது தன்னுடைய தட்டிலிருந்து ஒரு கவளம் பாகோஜிக்கு கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் காலையில் பாபா பாகோஜி கைகளால் தன் உடம்பை பிடித்துவிடச் சொல்வார், பாத சேவையும் செய்ய சொல்வார். இதற்கு முக்கியமான காரணம் பாகோஜிக்கு ஆனந்தம் கொடுக்கத்தான். இப்படி பல வருஷங்களாக தொடர்ந்து நடந்து வந்தது. எந்த பாகோஜியை உலகம் அநாதையாக்கியதோ அவரை பகவான் தன் அருகில் வைத்து கொண்டார். சாயின் இன்னொரு அவதாரம் சத்யசாயி. இவரும் அநாதைகளின் நாதன்தான். இவர் பிள்ளை பருவத்திலிருந்தே தீனர்களையும் ஏழைகளையும் தன் அருகே அழைத்து உணவும் உடையும் கொடுத்து அவர்களுக்கு சேவை செய்யவும் ஆரம்பித்தார். இப்படி நடந்து வந்த சேவை நாராயண சேவை என்ற பெயரில் நடந்து வருகிறது. இதில் உலகம் முழுவதிலும் உள்ள சுவாமியின் பக்தர்கள் இணைந்திருக்கிறார்கள். சத்யசாயி சேவா தளங்கள் ஆரம்பிக்கப்பட்ட பின் ஒவ்வொரு சேவா தளத்தின் தொண்டரும் மற்றவருக்கு சேவை செய்வதை தனக்கு பெருமையாக நினைத்து கொண்டார்கள். எப்பொழுதெல்லாம் இயற்கையின் சீற்றத்தால் பேரழிவுகள் ஏற்படுகின்றனவோ அப்பொழுதெல்லாம் சேவாதள தொண்டர்களும் சுவாமி பக்தர்களும் அந்த பேரழிவின் பாதிப்பால் அநாதைகளாக்கப்பட்ட மக்களுக்கு பகவானின் ஆயிரம் கைகளாக செயல்பட்டு உதவிக்கரம் நீட்டுகிறார்கள். வெளிநாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு சுவாமி பக்தை சில அநாதைகள் ஆதரவற்றவர்களுக்கு அன்னதானமும் சில உதவிகளும் செய்து வந்தாள். ஒரு முறை அங்கே புயலும் வெள்ளமும் ஏற்பட்டதால் 8 நாட்கள் வரை அந்த பக்தையால் அந்த இடத்துக்கு போக முடியவில்லை. அந்த 8 நாளும் வீட்டிலேயே சுவாமியை விடாமல் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள்.
ஒவ்வொரு நிமிஷமும் ஒரே எண்ணம் அவள் மனதில் இருந்து கொண்டே அவளை வாட்டியது. எந்த மக்களுக்கு நான் உதவி செய்து கொண்டிருந்தேனோ அவர்களுக்கு இப்பொழுது யார் உதவி செய்வார்கள்? 8 நாட்களுக்கு பிறகு அந்த வெள்ளம் பாதித்த பகுதியில் நிலைமை கொஞ்சம் இயல்பு நிலைக்கு வந்தது. இந்த முறை அங்கு போனபோது அந்த பெண் தன்னுடன் உணவு, மருந்து, சுவாமியின் படங்கள் எல்லாம் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதற்காக எடுத்து கொண்டு போனாள். அங்கு போனவுடன் அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் நலமாக இருப்பதை கண்டாள். அவள் தன் கையால் ஒவ்வொருவருக்கும் உணவு பொட்டலமும் பாபாவின் படமும் கொடுக்க ஆரம்பித்தாள். படத்தை பார்த்தவுடன் அத்தனை மக்களும் அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். ஏன் பேசிக்கொண்டார்கள்? காரணம் கேட்டவுடன் தான் தெரிந்தது, அந்த பெண் அங்கு வராத நாட்களில் இந்த படத்தில் உள்ளவர்தான் அந்த அனாதைகளுக்கு ஒவ்வொரு நாளும் உணவும் மருந்தும் கொடுத்தார். அங்கிருந்த பாதிக்கப்பட்டவர்கள் இவர் அந்த பெண்ணுக்கு உதவியாளராயிருக்கலாம் என்று நினைத்தார்கள். இதை கேட்ட பெண்ணின் மனம் சிலிர்த்தது. அந்த பெண் சுவாமியை பற்றி அவர்களுக்கு சொன்னாள். அந்த மக்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் அநாதைகளின் நாதன் சுவாமியின் கருணை கிடைத்தது. அவர்கள் எல்லாம் சுவாமிக்கு இதயபூர்வமாக நன்றியை சொன்னார்கள். ஓம் ஸ்ரீ சத்யசாய் நாதார்பணமஸ்து.